என்ன அத்தாச்சி, இவ பண்ண தப்புக்கு இந்த இடத்த கூட கொடுத்துருக்க கூடாதோ? இதையும் புடுங்கிட்டு வெறும் கட்டாந்தரையில இவ்வளவு படுக்க வச்சிருக்கணும். மாட மாளிகையில இருந்தவ இப்ப கார் ஷெட்டுக்கு வந்திருக்கா. ஆனா இவ இருக்க வேண்டிய இடம் இதுதான். சொல்லு தாமர. இங்க பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துல இருந்து அங்க உள்ளவங்க போடுற பழைய துணிலாம் கொண்டு வர சொன்னீங்கல்ல, அத ஒரு பையில கொடுத்து அமிச்சிருக்காங்க. இது என்ன பண்றது? இன்னும் அதை ஏன் கொண்டு வர சொன்னேன்னு தெரியல. அத்த மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும்னதும் நம்ம வீட்டுக்கு வேலை செய்யறவ வீசின கையுமா வெறும் கையுமா வந்துட்டா. இவ உடுத்தி மாத்திக்க நம்ம துணிமணி கொடுக்க வேண்டாம். அதுக்காக தான் ஆசிரமத்துல இருந்து பழைய துணிமணி எல்லாம் கொண்டு வர சொன்னேன். அதை விட்டு குடு. குட தாமர. இந்தா புடி. என்னடி பாக்குற, கல்யாணம் முடிஞ்சு வந்ததும் நீ பட்டு புடவைதான் கட்டணும், 24 மணி நேரமும் கழுத்துலயும் கையிலயும் நகையா போடணும்னு சொன்னாங்களே. இப்ப அந்த மாதிரி திரும்பவும் உன்னை பட்டாலையும் தங்கத்தாலையும் குளிப்பாட்டுவோன்னு நினைச்சியா? இனிமே நீ கட்ட போறது பழைய துணிதான். உனக்கு உடுத்தி மாத்திக்க துணி வேணும்னு தான் ஆசிரமத்துல இருந்து இதெல்லாம் கொண்டு வர சொன்னேன். இதையும் நீ வாங்கிக்கலன்னு வை. போட்டிருக்க துணிய துவச்சி துவச்சி திரும்ப அதையே போட்டுக்க வேண்டியதுதான். இந்த வீட்டுல யாரும் உனக்கு மாத்திக்க துணி எல்லாம் தரமாட்டாங்க. அதனால நாங்க ஏதோ இறக்கப்பட்டு கொடுக்கறத பேசாம வாங்கிக்க. அத விட்டு குடு. இந்த போய் துணிய மாத்திட்டு வா போ. ஒன்னதான் சொல்றேன்டி, பின்னாடி பாத்ரூம் இருக்குல்ல, அங்க போய் நீ உடுத்திக்க போற துணிய போய் மாத்திட்டு வா போ. மதனி, இவ மாத்திக்கிறதுக்கு தான் ஆசிரமத்துல இருந்து துணியை கொடுத்து விட சொன்னீங்களா? செம்ம ஐடியா மதனி. எனக்கு கூட இப்படி ஒரு யோசனை வராம போச்சு பாருங்க.